Cook easy and tasty at home. நம்ம இந்த வீடியோல ரொம்பவே ஹெல்தியான ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஜூஸ் வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பனைமரத்துல இருந்து கிடைக்கிற நொங்கு வச்சு நம்ம செய்ய போறோம். பனைமரத்துல இருந்து கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்பவே ஹெல்தியானது. அந்த ஹெல்தியான இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த ஜூஸ் வந்து ரொம்ப ஈஸியா செய்யலாம். நீங்க வந்து உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்ப்போம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற நொங்கு ஷர்பத் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ என்னோடய வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நொங்கு ஷர்பத் செய்கிறதுக்கு நொங்கு வந்து இந்த மாதிரி தோலுள்ள நொங்கை வந்து நம்ம உரித்து எடுத்துக்கணும். இந்த தோல் வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும், அதனால் இந்த தோலை வந்து நம்ம ஃபஸ்ட் உரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். அது நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து நன்னாரி சர்பத்து, இது வந்து நான் தோல் நீக்கி நொங்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம வந்து சர்பத்தில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம நொங்கு வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்குவோம். நல்லா குட்டி குட்டியாக முடிஞ்சளவு எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து ரெண்டு நொங்கு உரித்து வச்சுருக்கேன். ஒரு கப்புக்கு ரெண்டு நொங்கு போதும். இப்போ வந்து நொங்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டோம். நொங்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் அதில் கொஞ்சம் தண்ணி வரும், நொங்குக்குள்ளே இருக்கிற தண்ணி, அதையும் சேர்த்து தான் நம்ம ஆட் பண்ணணும். நொங்கு வந்து தோலோட சாப்பிட்றது தான் நல்லது. துவர்ப்பு டேஸ்ட் வந்து உடம்புக்கு நல்லது. ஆனால் நம்ம இப்போது சர்பத்து போடுறதுக்காக நான் தோலை எடுத்துட்டேன். உங்களுக்கு தோலோட போடணுன்னாலும் நீங்கள் போடலாம், அது நல்லா தான் இருக்கும். துவர்ப்பு டேஸ்ட்டோட நல்லாயிருக்கும் சேர்ந்து. இப்போ வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை நம்ம கப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து நொங்க வந்து இதோட ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம சர்பத்தை சேர்க்க போகிறோம். டேபிள் ஸ்பூன் அளவு வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்க போகிறேன். என்னோட கப்புக்கு ஏற்ற அளவு நான் சேர்க்குறேன். உங்களுக்கு சின்ன கப்பாக இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே இனிப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன் டேபிள் ஸ்பூனில். இப்போ வந்து நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறோம். லெமன் ஜூஸ் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், ரொம்ப தேவையில்லை. புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் போதும். இப்போ இதோட சேர்த்து 2 ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் மீதிக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே கிடக்கிற நொங்கெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிக்கட்டும். நம்ம வந்து அந்த நன்னாரி சிரப்லையே சுகர் இருக்கும், அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக சுகர் சேர்க்கலை. இந்த அளவே போதும்னு சொல்லிட்டு நம்ம சேர்க்கலாம். இப்போ நம்ம நொங்கு சர்பத் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து கூலாக குடிக்கலாம். இப்போ நம்ம கூலான ஹெல்தியான டேஸ்டியான நொங்கு சர்பத் ரெடி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.